வணக்கம் நண்பா. நாய்களுக்கு வாக்கிங் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறதையும் நேச்சுரல் டிவார்மிங் நாய்கள் எப்படி பண்ணுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தொடர்ந்து பாருங்கள். முதல்ல நாய்களை ஏன் வாக்கிங் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்தோம்னா ரெண்டு பதில் இருக்குது. ஒன்று, நம்ம குட்டியிலேயே நாய்க்குட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் குட்டியாக வாங்கி வளர்க்குறோம்னா அதை நம்ம செயின் போட்டு கட்டாமையே வளர்க்குறோம், வீட்டில் நாலு பக்கம் வேலி இருக்குது, கம்பவுண்ட் இருக்குது, நாய்க்குட்டி வெளியில் போயிடாது, அது வளர்ந்ததுக்கப்புறம் வெளியில் போயிடாது, வெளியில் போனாலும் எங்களுக்கு பாதிப்பு இல்லை, அதனால் நாங்கள் நாய்க்குட்டி கட்டுறது இல்லை அப்படின்னா நம்ம செயின் போட்டு அதுக்கு நம்ம வாக்கிங் அழைச்சி போகிற வேலை இருக்காது. ஒன்று, இல்லைன்னா சூழலுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கலாம். இப்போ வீட்டுக்கு யாரும் வராங்க, நான் குலைக்குது கடிக்க பார்க்குது அப்படின்னா அவங்க வரும்போது பிடிச்சி கட்டி போடுறது, இல்லைன்னா வெளியில் இப்போ நாய் எதுவும் பருவத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த நாயை நோக்கி ஓடுது, ஒரு ஒரு மாதம் சிரமமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் கட்டி போடுறது, அதுபோல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி கட்டி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு மாடல். இப்போ ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம்னா செயின் போட்டு என்னால் கட்டி தான் வளர்க்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ மேக்ஸிமம் வீடுகள் ஒரு பெட்டி அமைப்பு உள்ள வீடுகள் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடத்துல நம்ம வீடுகள் கட்டி வாழ்கிறதுனால இப்போ நாய்களை செயின் போட்டு கட்டி தான் வளர்க்குற சூழல் நிறைய இடத்துல இருக்குது. நம்ம இப்போ பெரிய நாய்களாக வாங்கினோம்னா இப்போ அது கட்டி போட்டு தான் வளர்க்குற சூழல் இருக்குது. அதுபோல் குட்டி நாய்களாக வாங்கும்போது கூட நம்ம கட்டி போட்டு ஒரு மாதம் குட்டியாக வாங்கி கூட உடனே பெல்ட்டு போட்டு உடனே செயின் போட்டு கட்டுற பழக்கம் இங்கே நிறையாவே இருக்குது. இப்படி இருக்க சூழலில் நாய்கள் 24 நேரமும் கட்டியே கிடக்கும். அப்படி கட்டியிருக்கும்போது நாய்கள் ரொம்ப சோர்வாக இருக்கும். இப்போ நம்ம நினைப்போம், நம்ம நினைக்கிற அளவுக்கு நாய் அக்ரஸனாக இல்லையே, வெளியாளுங்க யாரும் இருந்தால் குலைக்கலையே, ஆடு மாடு போனால் யாரும் குலைக்கலையே அப்படின்னு நினைச்சோம்னா அதில் இதுவும் ஒரு காரணம். நாய்கள் கட்டியே கிடக்கு அப்படின்னா அது எந்நேரமும் தூங்கிட்டே தான் இருக்கும். கட்டி கிடக்கிற நாய்க்கு என்ன தான் வேலை, அது என்ன தான் பண்ணும், சாப்பிடும் தூங்கும், சாப்பிடும் தூங்கும், அர்ஜென்ட்டாக அதுக்கு மலம் கழிக்கும், சிறுநீர் கழிக்கலாம், அதே இடத்துல போகும். அதே இடத்துல போனாலும் முழுசாக போகாது, அது வெளியில் நீங்கள் வாக்கிங் காலார நல்லா நடந்து போனால் தான் அது நினச்ச இடத்துல போயிட்டு நிறையா உடலில் உள்ள எல்லா கழிவுகளுமே வெளியேற்றும். இல்லை நம்ம படுத்துருக்க இடத்துல தான் வெளியேற்றணும், அது கொஞ்சமாக தான் போகும், அது வயிற்றுலேயே தங்கி 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 குடற்புழுக்கள் அதிகமாகி நாய் இன்னும் சோர்வாகவும் மெலிஞ்சு போகும். நாய் எனர்ஜி இல்லாமல் நாய் நாயாகவே இருக்காது. ஒரு 24 நேரம் நாய் கட்டியே கிடக்குனா நம்ம அந்த நாயை வளர்க்கவே தேவையில்ல. அப்படி வாங்கி நமக்கு நாய் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாதுல, இன்னொரு உயிரை போட்டு நம்ம துன்புறுத்தக்கூடாதுல. அதனால் இப்போ நம்ம காலையில் வாக்கிங் அழைச்சிட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒரு போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வர 1 கிலோமீட்டர் ஒரு 2 கிலோமீட்டர் காலையில் வாக்கிங் அழைச்சிட்டோம்னா அது நமக்கும் ஒரு நல்ல வாக்கிங்காக இருக்கும், நாய்களுக்கும் ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும். அது நான் வாக்கிங் போகும்போது ஊரில் என்னென்ன ஆடு மாடுகள் நாய்கள் இருக்குன்னு அது மோப்பத்திலே தெரிஞ்சுக்கும், மற்ற நாய்கள் சிறுநீர் மலம் கழிச்சு தான் அதை மோப்பம் பிடிச்சி தெரிஞ்சுக்கும். இது வந்து நாய்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், நடக்கும்போதும் சரி அது நல்லாயிருக்கும் நாய்களுக்கு கொஞ்சம். நம்ம தினமும் நாய்களை வாக்கிங் அழைச்சி வந்தால் தான் அது நம்ம மேலே பாசமும் உரிமையும் அதிகமாக எடுத்துக்கும், நம்ம நம்ம சொல்கிற பேச்சு அதுங்க கேட்கும். ஏன்னா நம்ம செயின் அழைச்சி செயின் போட்டு அழைச்சி வரும்போது இப்போ நம்ம A1 நம்ம A2 அப்படிங்கிற ஃபீல் அது கிடச்சிரும். இவங்க தான் நம்ம முதலாளி அப்படிங்கிறது நம்ம என்ன தான் வாங்கி ஒரு வருஷம் வளர்த்துருந்தாலும் தினமும் வாக்கிங் அழைச்சி வரும்போது அதோட உணர்வு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். தினமும் பீமனை வாக்கிங் அழைச்சி வரும்போது அவனாகவே அந்த இலைத்தலைகள் சாப்பிட்டுட்டு அருகம்புல்லாம் சாப்பிட்டுட்டு அவனாகவே கொஞ்சம் நேச்சுரல் டிவார்மிங் பண்ணிப்பான், அது நானும் அலோவ் பண்ணிடுவேன். நம்ம இப்போ 2 மாதத்துக்கு ஒருத்தர் நம்ம டிவார்மிங் பண்ணாலும் இவன் அந்த அருகம்புல்லாம் சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தியாகவே இருக்கும். இதெல்லாம் வாக்கிங் அழைச்சி வரும்போது நடக்கும். இப்போ வாக்கிங் அழைச்சி வரும்போது அவன் கால்கள் நல்லா ஃப்ரீயாகி அவனுக்கு ஒரு பெரிய உடற்பயிற்சி ஆகிருந்தது. இப்போ இதுபோல் அருகம்புல்லாம் அவனே சாப்பிட்டு அவனே அந்த குடற்புல் நீக்கம்லாம் அதையும் அவனே பார்த்துக்கிறான். ஊரில் என்னென்ன நாய்கள் இருக்குது, என்னென்ன ஆடு மாடுகள் இருக்குது, எதுவும் புதுசாக வந்திருக்கு, என்னென்ன மோப்ப முடிச்சு தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் அது மைண்ட் ஃப்ரீ. நாய்களுக்கு இது போல் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ இருந்தால் தான் வீட்டில் நல்லாயிருக்கும், நல்லா காவல் காக்கும். யாராச்சும் வந்தால் குலைக்குது அப்படின்னா குலைக்கணும், நாய்கள் யாராச்சும் வந்ததுன்னா குலைக்கணும் கண்டிப்பாக. குலைக்கும் போது நம்ம ரொம்ப அதட்டி அதை டார்ச்சர் பண்ணி நிப்பாட்டினோம்னா அடுத்து நாய்களுக்கு குலைக்கணுங்கிற எண்ணமே போயிடும். அதனால் யாராச்சும் வராங்க அப்படின்னா நீங்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் உரமாக கட்டி போட்டுருங்க. அது ரொம்ப குலைக்குதுன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருந்துங்க. அது குலைக்கும் போது குச்சி எடுத்து அடிக்கிறதோ இந்த செயல்கள்லாம் கொஞ்சம் துன்புறுத்தணும், செயல்கள்லாம் பண்ணோம்னா சரி யாரும் வந்தால் நம்ம குலைக்கிறோம் அதனால நம்ம அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் அதுக்கு வந்துடும். அதனால் அது குலைக்கிறது நீ பண்ணிடும், அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணும். ஒரு வாரமாக சாயந்தர நேரத்தில் மழை ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த அருகம்புல்கள் நல்லா பச்சை பசையில் நல்லா முளைச்சிருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம எப்பவுமே அந்த மதுக்கட்டையிலிருந்து உட்காரது வழக்கம். அப்படி உட்காந்துருக்கும்போது இன்றைக்கி நல்லாவே அருகம்புல் நல்லா முளைச்சிருக்கு. பீமா அந்த இடத்துல நல்லாவே இறங்கி இப்போ நல்லாவே சாப்பிட்டுருக்கான். அவன் சாப்பிட்றது பார்க்கும்போது அவன் சைஸுக்கும் அவன் பண்ணுற வேலைக்கும் நமக்கும் அவன் சிரிப்பாக தான் இருக்கும்.
இப்போ இவ்வளோ நேரம் சாப்பிட்டு அருகம்புள்ள அவன் எப்படி வயிற்றுலேருந்து அதை அப்படியே கக்கி வெளியில் தள்ளுறான் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்படி நேச்சுரலாக டிவார்மிங் பண்ணுறதுனால நாய் வயிறு இப்போ நல்லாவே சுத்தமாகிடுது. காலை மாலை ரெண்டு வரையும் நம்ம வாக்கிங் அழைச்சி வரும்போது அது ஒரு நல்ல உடற்பயிற்சி ஆகிடுது. வாக்கிங் அழைச்சி வரும்போது உடலில் உள்ள கழிவுகளை பூரா வெளியேற்றிடுது. உடம்புல உள்ள எனர்ஜியை கொஞ்சம் செலவு பண்ணுது, நடந்து வருது. நாய் கொஞ்சம் டயர்டாகிடுது, டயர்டாகி வீட்டில் கொஞ்சம் போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குதுங்க. இந்த டயர்டில் போய் படுத்து தூங்குறதுக்கும் நாயை கட்டியே போட்டு ஒரு இடத்துல எந்நேரமும் தூங்கிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நாய்களை வாக்கிங் அழைச்சி வரும்போது இவ்வளோ நல்ல செயல்கள் நமக்கு இருக்குது. காலை வேளையில் சூரிய உதயத்தப்போ பீமன் வாக்கிங் அழைச்சி வரும்போது சூரியன் இப்போ தான் எந்திரிச்சிருக்கு, அது வாக்கிய தண்ணியில் பட்டு எந்தளவுக்கு பிரதிபலிக்குது அப்படிங்கிறது பாருங்கள், கண்ணாடி மாரி. இப்போதைக்கு நல்லபடியாக நம்ம 1 கிலோமீட்டர் தூரம் வாக்கிங் வந்துட்டோம். இப்போ நம்ம தினமும் வர இடத்துல இப்போ விவசாய வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு, வாக்கியல் தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிட்டு கூடிய சீக்கிரம் பீமனை வாக்கியலில் குளிப்பாடுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணணும். இது வரைக்கும் அவனுக்கு அனுபவம் இல்லை, என்ன பண்ணுறாங்கிறத அடுத்து முயற்சி பண்ணி பார்க்கணும். இப்போ நல்லபடியாக வாக்கிங் முடிச்சாச்சு, இப்போ நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த அளவுக்கு நாய்களை ஆக்டிவாக வச்சுக்கும்போது அதோடய திறன்லையும் குறையில்லாமல் அதோடய செயல்பாடுகளும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம தினமும் வாக்கிங் அழைச்சி வரும்போது வண்டிகள் போகிறத வழக்கம், வண்டிகள் போனாலும் ஆடு மாடுகள் போனாலும் பீமம் குலைக்கிறத வழக்கம். இப்போ போகும்போது குறுக்க ஒரு நாய் போகுது, அந்த நாய் போகிறோன்னா இப்போ நம்ம பீமம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இதுபோல் நாய்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் நாய்களை பார்க்க ரொம்பவே பிடிக்கும். நாய்களும் அதன் திறன் மரமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நாய்கள் அது திறன் மரமாக நல்லாயிருக்கும்போது தான் நமக்கும் நாய்களை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்தளவுக்கு நம்ம அதுக்கு உறுதுணையாக இருக்கணும். இருந்தால் தான் நாய்களும் அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்கும்.